الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأزواجه وذرياته وأهل بيته أجمعين ثم بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله சகாபாக்கள் இந்த உகத் மலை அடிவாரத்திற்கு வருகிறார்.
பத்து சாமாக்களை தாக்கிக் கொண்டு முஸ்லிம்களை தாக்குகிறார்கள். இந்த யுத்தத்துக்கு பின்னால் அல்லாஹு தஆலா ஒரு குர்ஆனுடைய வசனத்தை அல்லாஹு தஆலா இறக்கினார். சூரத்துல் ஆலி இம்ரானில் அல்லாஹு தஆலா நபியுடைய கட்டளையை அந்த பத்து சஹாபாக்களை தவிர பெரும்பாலான 40 சஹாபாக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அதாவது அதை பின்பற்றவில்லை. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவசரத்தில் அவர்கள் அந்த ஜபல் ருமா என்ற மலையிலிருந்து இறங்கி வந்தார்கள். இதன் காரணமாக முஸ்லிம்களுக்கு ஒரு தோல்வி ஏற்பட்டது. ஒரு தலைவருக்கு எப்படி இருக்கும் அந்த நேரத்தில்? நீங்கள் அந்த மக்களோடு சஹாபாக்களோடு மிக நல்லிணமான முறையிலே இரக்கமாக நடந்து கொண்டீர்கள். ஒரு தலைவருடைய பங்கு இப்படித்தான் இருக்க வேண்டும். ஒரு தாயுடைய தகப்பனுடைய பங்கு இப்படித்தான் இருக்க வேண்டும். ஒரு பாடசாலையுடைய அதிபருடைய தன்மை இப்படித்தான் இருக்க வேண்டும். வீட்டுடைய பொறுப்பாளியுடைய தன்மை இப்படித்தான் இருக்க வேண்டும். பிள்ளைகள் தவறு செய்கின்ற சந்தர்ப்பத்திலே கோபப்படக்கூடாது, இறக்கப்பட வேண்டும். அலைவசம் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அந்த சகாபாக்களும் மென்மையான முறையில் நடந்தார்கள். உலகத்தில் ஒருவரை அடிமைப்படுத்தேன் என்றால் அன்பை கொண்டு மாத்திரம்தான் அடிமைப்படுத்தேன். பணத்தை கொண்டு, ஆட்சியை கொண்டு, அதிகாரத்தை கொண்டு இதெல்லாம் அடிமைப்படுத்தலாம். ஆனால் ஒரு காலத்தோடு முடிஞ்சது. ஆனால் அன்பினால் மௌத்து வரைக்கும் அடிமைப்படுத்த மிகப்பெரிய ஆயுதம் அன்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எங்களை பார்த்து நீங்கள் பூமியில் உள்ளவர்கள் மீது இரக்கம் காட்டுங்கள். அது மனிதர்கள், குடும்பத்தினர்கள், நெருங்கியவர்கள், முஸ்லிம்கள் என்றல்ல, எல்லாரோடும், எல்லா படைப்பினங்களோடும் நீங்க இரக்கமாயிருங்கள். மண்ணின் வீட்டில் உள்ளவர்கள் உங்களோடு இறக்கப்படுவார். இறக்க மிகப்பெரிய ஆயுதம். ஒரு தாய் தந்தை பிள்ளைகளோடு இறக்கமாயிருக்க வேண்டும், பேர பிள்ளைகளோடு இறக்கமாயிருக்க வேண்டும், சிறார்களோடு இறக்கமாயிருக்க வேண்டும், பெற்றோர்களோடு பிள்ளைகள் இறக்கமாயிருக்க வேண்டும், பொறுப்புதாரர்கள் தனது கீழ்வர்களோடு இறக்கமாயிருக்க வேண்டும். இறக்கம் என்பது மிகப்பெரிய ஆயுதம். அன்பிலே நாங்கள் வித்தியாசம் காணக்கூடாது. அன்பு என்றது எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பேரப்புள்ளை என்றால் எல்லாரும் பேரப்புள்ளை. மகந்த பிள்ளை ஒரு மாதிரி, மகந்த பிள்ளை முதல்வா ஒரு மாதிரி இல்லை. சிலமா சொல்லுவா, நான் என்ன மூத்த மகனோட தான் உசுறு மாதிரி, அவர் தான் உசுறு எடுப்பார். சில பிள்ளை சில ஆட்ட சொல்லுவாங்க, நான் என்ன கடைசி மகனோட தான் இருக்கேன். இருக்கும் மனிதனின் அடிப்படையில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு இறக்கம் அதிகமாயிருக்கும். ஆனால் பிள்ளைகளுக்கு முன்னால் காட்டக்கூடாது, வெளியாக்கக்கூடாது. இறக்கம் என்றால் எல்லாரும் இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சஹாபாக்கள் சொல்வார்கள், எந்த சஹாபியிடத்தில் கேட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது தான் மிக இறக்கமாக பழகினார், யாரை கேட்டால்? அது முதலாவது சமயம் அபூபக்கர் ரலியல்லாஹு கேட்டாலும் சொல்வார்கள், நபியாக என்னோட தான் இருக்கும். அடிமையாக இருந்த பிலால் பின் ரபா ரலியல்லாஹு அவர்களிடத்தில் கேட்டாலும் சொல்வார்கள், நபியாக என்னோட தான் இருக்கும். யாரோட கேட்டாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு தான் இருக்கும் என்று சொல்வார். அல்லாஹ் தஆலா சொல்றான், நபியே அந்த குற்றம் புரிந்த அந்த மக்களோடு நீங்கள் மென்மையாக இறக்கமாக நடந்து கொண்டீர்கள்.
சில உமாவை சொல்ற பாப்பாவை சொல்ற பிள்ளைகள் எங்களோட இருக்கவில்லையே, அன்பில்லையே. ரெண்டு காரணம் இருக்கு. ஒன்று, தாய்ப்பால் சரியாக பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படாவிட்டால் அந்த பிள்ளைகள் இறக்கத்தோடு இருக்க மாட்டார். சரியா, ரெண்டு வருஷம் தாய்ப்பால் அன்போடு பாசத்தோடு இறக்கமோடு அந்த பிள்ளைகளுக்கு ஊட்டப்பட்டால் ஒரு அளவாவது இறக்கமா இருப்பார். இரண்டாவது, பிள்ளைகளோடு கடுகடுப்பாக பெற்றோர்கள் எப்பவும் நடந்து கொள்ளக்கூடாது, அன்பாக நடக்க வேண்டும். குற்றம் புரிந்தால் ஒதுக்கக்கூடாது. எத்தனையோ குடும்பங்கள் குடும்பங்கள் ஒதுக்கி வச்சு, மகன் ஒதுக்கி வச்சு, மகள் ஒதுக்கி வச்சு, மருமகள் இந்த மருமகள் எங்க வீட்டுக்கு வரக்கூடாது ஒதுக்கி வச்சு, இப்படி கடுகடுப்பாக இரக்கமற்ற உள்ளமாக இருந்தால் உங்களை விட்டு மக்கள் உங்களை விட்டு அவர்கள் இறந்தோடு இருப்பார்கள். ஆனால் நீங்கள் அப்படி நடக்கவில்லை நபியே என்று சொல்லிவிட்டு நீங்கள் இறக்க பின்னால் சஹாபாக்களோடு எப்படி நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் மூன்று விடயங்களை குறிப்பிடுகிறார். இந்த மூன்றையும் என்ற வாழ்க்கையில் எடுத்து நடத்துவதற்கு முயற்சி செய்யும். முதலாவது, அல்லாஹ் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான், நபியே நீங்கள் ஃபஃஃபு அன்ஹும், மக்கள் தவறு செய்தால், சஹாபாக்கள் தவறு செய்தால் அவர்களை மன்னியுங்கள். மன்னிப்பு என்பது நான் எதிர்பார்க்கிறது எங்களே அல்லாஹ் மன்னிக்கோம் என்று. ஆனால் நாங்கள் எங்களுக்கு அநியாயம் செய்தவர்களை நாங்கள் மன்னிப்போம். மன்னிப்பு என்பது தவறு செய்தவருக்கு கொடுக்கின்ற ஆகப்பெரிய தண்டனை தான் மன்னிப்பு. யாரை மன்னிக்கிறது? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையும் சொன்னார்கள், நீங்கள் யாரை மன்னிப்போம் என்றால் வஃபூ அம்மன் ظَلَمَ, உங்களுக்கு அநியாயம் செய்தவர்களை நீங்கள் மன்னியுங்கள். என அநியாயம் செய்தாலே இவருக்கு போற நான் உதவி செய்ய மாட்டேன், இவருக்கு நான் அநியாயத்தான் செய்வேன், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய
தந்தையுடைய அந்தஸ்தில் இருந்தவர் ஹம்சா ரலி அல்லாஹு அன்ஹு. அதர் ஹம்சா ரலி அல்லாஹு அன்ஹு அவர்களும் அதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரே தாயுடைய மடியில் பால்குடித்தவர்கள், பால்குடி சகோதரர். கிட்டத்தட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஹம்சா ரலி அல்லாஹு அன்ஹு ஒரே வயது. உஹது யுத்தத்தில் ஹம்சா ரலி அல்லாஹு அன்ஹு கொலை செய்தவர்கள் தான் வஹ்ஷ் ஹிந்தா. ரெண்டு பேரும் பின்னால் ஸ்தாபித்து போனார். வஹ்ஷ் ஹிந்தா இவங்க ரெண்டு பேரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சாட்சாவை கொலை செய்தவர்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நுபுவத்துடைய ஆரம்ப கட்டம் முஸ்லிம்களுக்கு எந்த விதமான உங்களுக்கு அநியாயம் செஞ்சவங்க, உங்களை திட்டினவங்க, உங்களை விட்டு கதை கட்டினவங்க, உங்களை பொய்ப்பித்தவர்கள், உங்களுக்கு துணை
செய்யக்கூடியவர்களை பார்த்து சொல்லுகிறோம், அநியாயம் செய்ய வேண்டாம். துரோகம் செய்யக்கூடியவர்களை பார்த்து சொல்லுகிறோம், நீங்கள் துரோகம் செய்ய வேண்டாம். அநியாயம் செய்யப்பட்டவர்களை பார்த்து சொல்கிறோம், அவர்களை மன்னியுங்கள். துரோகம் செய்யப்பட்டவர்களை பார்த்து சொல்கிறோம், அந்த துரோகத்தை மன்னியுங்கள். மன்னிப்பு என்பது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு சிறப்பு. இரண்டாவது, அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்கிறான், ஃபஅஃபு அன்ஹும் வஸ்தஃபிர் லஹும். அந்த சஹாபாக்களுக்காக வேண்டி நீ இஸ்திஃபார் பாவம் மன்னிப்பு கேளுங்கள். உம்மா வாப்பாவுக்கு பிள்ளைகள் துஆ செய்யும், ரப்பனா ரப்பி ரஹ்ம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. வாப்பாமார் உம்மாமார் பிள்ளைகள் இஸ்திஃபார் செய்யணும், யா அல்லாஹ் என் பிள்ளைகளுடைய பாவங்களை மன்னிச்சு யா அல்லாஹ். சொல்கிறார்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் நிரம்பி தன்னுடைய 11 பிள்ளைகளுக்கு இஸ்திஃபார் செய்தார். மன்னிப்பு கொடுக்கணும், பிள்ளைகளுக்கு மன்னிப்பு தேடணும், தனக்கு பொறுப்புக்கும் கீழுள்ளவர்களுக்கு மன்னிப்பு தேடணும். அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் மிகப்பெரிய ஒரு முனாபி, முனாபிக்கினுடைய தலைவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இட்டு கட்டியது முதன்மை அறிந்தவர் மௌத்தாகிறார். எல்லா சஹாபாக்களும் வெறுத்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அநியாயம் செய்த அந்த முனாஃபிக்க ரசூலுல்லாஹ் பாவமான முத்தே சொந்தவாதி ஆக்கிறதுக்கு முயற்சி செய்தார். பெரிய ஒரு வேறு பாருங்க, மிகப்பெரிய அமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு
உங்களுக்கு சரியான கவலை. ஒரு மனைவி கிட்ட சொல்றாங்க, அந்த மனைவி மசோதா கொடுக்கலாம். எப்படி செய்யாத சொல்லலாம்? குடும்ப விவகாரங்களில் மனைவிய மசூரா கேட்க வேண்டும், பிள்ளைகளிட மசூரா கேட்க வேண்டும். மசூரா கேட்டால் அது சரியான முடிவை தான் தரும். யார் மசூரா செய்யாதோ அவர்களுக்கு கை செய்தல் என்பதே இல்லை. மசூரா மிகப்பெரிய அமைப்பு. ஒரு வியாபாரி அவர் வியாபாரம் செய்கிறார், எந்த நாள் பொருள் விற்கப்படுது ஆனால் லாபம் இல்லை. பொருள் விற்கப்படுது ஆனால் லாபம் இல்லை. பல இடத்தில் மசூரா செய்தார், ஆலோசனை செய்தார், அவருக்கு தகுந்த முடிவுகள் கிடைக்கல. மனைவியிடம் போனார், மனைவியிடம் போன சொல்ல அறிவிப்புதான் வியாபாரம் செய்கிறேன், எல்லா பொருளும் விற்கப்படுது ஆனால் லாபம் இல்லை. ஆயிரம் கிலோ எடுத்தால் ஆயிரம் கிலோ விற்கப்படுது, லாபம் வச்சுதான் விற்கிறது ஆனால் லாபம் இல்லை. என்ன நடக்குதோ தெரியாது. என்னுடைய நண்பருடைய ஒரு குடும்பத்தில் நடந்த சம்பவத்தை சொல்றது. ஆக்குறதுக்கும் முடிக்கிறதுக்கும் அல்ல மனைவி, சில விஷயங்கள் மசூரா செய்யணும். மகளுக்கு திருமணம் பேசுறதா மனைவி கிட்ட மசூரா செய்யணும், மகளுக்கு திருமணம் பேசுறதா மனைவி கிட்ட மசூரா செய்யணும். மசூரா கேட்கலாம், அதை எடுத்து நடக்கணும் இல்ல, ஆனா மசூரா செய்யப்படணும். அவர்களுடைய கருத்துக்களை கேட்கணும். இன்றைக்கு நிறைய பேருக்கு தனி மொழி தீர்க்கமான முடிவு பெற்றுக் கொள்ள முடியாது. மனைவி சொல்றா, நாங்க அப்படி என்றால் அந்த டிஜிட்டல் தராசை பத்தி செக் பண்ணி பார்ப்போம். நடந்த சம்பவம் மனைவியுடைய மசூராவின் முடிவை எடுத்து இவர் அந்த டிஜிட்டல் தராசை செக் பண்ணி பார்க்கிறாரு. இவர் ஒரு கிலோ சாமானத்தை விற்கணும்னா 1.5 கிலோ போடணும், அப்பதான் 1 கிலோ காட்டுது தராசு. 15 வருஷத்துக்கு முன்னால சம்பவத்தை சொல்றேன். அப்பொழுது சுபாதித்துக் கொண்டார், ஓ பிரச்சனை இங்கேதான் இருக்கு. ஞாபகத்தில் அல்ல, அவர் அந்த நஷ்டத்தில் இருந்து பாதுகாக்கப்பட்டார் ஓரளவு. இதனால் மனைவியிடத்தில் மசூரா கேட்டார், முடிவெடுத்தார். அதனால் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நபியார்களே, எனவே மசூரா என்பது முக்கியமான ஒரு அமல். இது தகுதிக்குரிய ஜமாத்துடைய அமல் மட்டுமல்ல, சுபாவுக்கு பின்னால் மசூரா செய்தாங்க, அது அவர்களுக்கு மட்டுமல்ல, ஆனால் அவர்கள் தான் பெரும்பாலும் செய்தார்கள். சொல்லுவாங்க, 5 ரூபாய் கொடுத்தோம் 10 ரூபாய் கிடைச்சு,
கிடைச்ச 40 ரூபா 20,000 கொடுத்தோம், அடுத்த யாவத்தில் 40,000. கண்கூடாக அல்லாஹ்வை காட்டுவான். சதகா கொடுப்பவர்கள், தர்மம் செய்வார்கள், அவர்களுக்கு நஷ்டமே கிடைக்காது, நஷ்டமே வராது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் கொடுத்து கொண்டே இருங்கள். இரண்டாவதாக சொன்னார்கள், وَلَا يَعْفُو عَبْدٌ بِمُظْلِمَةٍ إِلَّا زَادَ اللَّهُ بِهَا إِزَّةً يَوْمَ الْقِيَامَةِ. யார் மன்னிக்கின்றார்களோ அவர்களுக்கு கியாமத் நாள் மிகப்பெரிய அந்தஸ்து இருக்கும். தூங்கும் போது யோசிப்போம், எனக்கு யாராவது அநியாயம் செஞ்சிருந்தா நான் அவரை மன்னிச்சிருக்கேன், யாராவது எனக்கு என்னை பத்தி குறை பேசியிருந்தா நான் அவரை மன்னிச்சிருக்கேன். இது மிகப்பெரிய ரூபினுடைய பண்பு. யார் அநியாயம் செய்யப்பட்டதை மன்னிக்கிறாரோ அவங்களுக்கு நஷ்டம் கிடையாது, கியாமத்துடையால் அவர் மிகப்பெரிய அந்தஸ்துள்ளவர்களாக மாறுவார்கள். மூன்றாவதாக சொன்னார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதர் யாசனம் கேட்க ஆரம்பித்து விடுவார், தன்னுடைய பஞ்சத்தை, தன்னுடைய கஷ்டத்தை, வறுமையை மக்கள்கிட்ட சொல்லி உதவி கேட்பாராக இருந்தார். ஒரு நோய் பிரச்சனை, 50 லட்சம் ஒரு நோய்க்கு தேவை, ஒரு 20 லட்சம் தேவை, அப்ப கேட்கறது பிரச்சனை இல்லை, அது தேவை. இவருக்கு உடம்புல சக்தி இருக்குது, ஆரோக்கியம் இருக்குது, இவருக்கு தொழில் செய்யணும், இவர் கோழையாக இருக்கிறார், யார்கிட்ட சார் எதிர்பார்க்கிறார், யார் சார் தந்தா நல்லா இருக்குமே. சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்க இந்த மனுஷனுக்கு நஷ்டம் ஏற்படும், ரெண்டு மனிதருக்கு லாபம் ஏற்படும். பின்னால் சொன்னாங்க, யார் சரி ஒரு மனிதர் இன்னொரு இடத்துல எதிர்பார்த்தால் கேட்க ஆரம்பித்து விடுவார் என்றால் அவருக்கு வரத்தத்துடைய கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்டு ஃபஸ்ருடைய ஏழ்மையுடைய கதவுகள் திறக்கப்படும் என்று சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வரத்தத்துடைய கதவுகள் மூடப்பட்டது, ஏழ்மையுடைய கதவுகள் திறக்கப்படும் என்று சொன்னார்கள். ரெண்டு பேர் லாபமுடையவர்கள், ஒருவர் நஷ்டவாதி. ஒன்று, யார் ஒரு மனிதர் சதக்கா கொடுப்பார்களோ அவர்களுக்கு நஷ்டம் இந்த உலகத்திலும் மறுமையிலும் கிடைக்காது, சதக்கா செய்து கொண்டே இருந்தது. இரண்டாவது சொன்னார்கள், யார் ஒருவர் பிறர் செய்கின்ற அநியாயத்தை மன்னிப்பார்களோ அவர்களுக்கு கியாமத்து நாளையே அல்லாஹ் இஸ்ஸன்யோட தயாரா, அல்லாஹ் மறுமையிலே கண்ணியத்தை கொடுப்பான். ரெண்டு பேருக்கும் லாபம், ஒருவருக்கு நஷ்டம். யார் கையேந்து கண்ட மனிதர், தன்னுடைய தேவையை சொல்கின்ற மனிதர், தன்னுடைய கஞ்ச தன்னுடைய பிரச்சனையை முன்வைக்கின்ற மனிதர், அவர் யாசனம் கேட்கிற நோக்கத்தோடு சொல்வாராக இருந்தால் அவருக்கு வரத்தக்கூடிய கதவுகள் எல்லாம் மூடப்பட்டு ஃபக்ருடைய ஏழ்மையுடைய கதவுகளை திறந்து விடுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நன்னியார்களே, இந்த நபிக்கு சொல்லப்பட்ட, இவரது தலைவருக்கு சொல்லப்பட்ட இந்த நன்மாராயங்களை எடுத்து வாழக்கூடிய நல்ல மக்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு இவ் அனைவருக்கும் வல்ல அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக. தலைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, உஸ்தாத்மார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நமக்கு வழிகாட்டிய நல்லவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, ஈமானில் முந்தியவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நல்ல மனிதர்களை வாழ்ந்து மன்னிப்பதற்கு தௌஃபிக் செய்வாயாக, தொழுகையை நசீபாக்குவாயாக, உன்னுடைய கடமைகளை சதாவும் நிறைவேற்றக்கூடிய நல்ல மக்களாக்குவாயாக, பாவிகளை மட்டும் எங்களை பாதுகாப்பாயாக, பாவம் செய்வதற்கும் பாதுகாப்பாயாக, அநியாயம் செய்வதற்கும் பாதுகாப்பாயாக, மற்றவர்களுக்கு துரோகம் செய்வதற்கும் பாதுகாப்பாயாக, மற்றவருடைய ஹக்குகளை உரிமைகளை மீறி வாழ்வதற்கு பாதுகாப்பாயாக, நமது நாவை பாதுகாப்பாயாக, நமது கண்ணை பாதுகாப்பாயாக, நமது உடம்பை பாவத்திலிருந்து பாதுகாப்பாயாக, நன்மை செய்யக்கூடிய நல்லவர்கள் ஆக்கிடுவாயாக, பாவத்தின் மீது ஒரு வெறுப்பு ஏற்படுத்திடுவாயாக, நன்மை செய்கின்ற ஒரு ஆசை ஏற்படுத்திடுவாயாக, அமலுக்குரிய உடம்பாக ஆக்கிடுவாயாக, உடல் ஆரோக்கியத்தை உணர்வாயாக, உடல் பலகீனத்தை விட்டு பாதுகாப்பாயாக, யாரெல்லாம் உடல் ஆரோக்கியத்தை உணர்வாயாக, உடல் பலகீனம் ஏற்படுவதற்கு பாதுகாப்பாயாக, அமலுக்கு தடையாக இருந்த நோய்களை பாதுகாப்பாயாக, பாரதமான நோய்களுக்கு பாதுகாப்பாயாக, யாரெல்லாம் நிம்மதியான சந்தோஷமான வாழ்வை நசீவாக்குவாயாக, குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷத்தை ஏற்படுத்திடுவாயாக, குடும்ப வாழ்க்கையில் நிம்மதியை ஏற்படுத்திடுவாயாக, வீட்டில் வர்க்கத்தை ஏற்படுத்திடுவாயாக, தொழில் வியாபாரங்கள் வர்க்கத்தை ஏற்படுத்திடுவாயாக, மனதுக்கு ஆறுதலை நிம்மதியை தந்தருவாயாக, பிள்ளைகள் மூலமாக கண்குளிர்ச்சி ஏற்படுத்திடுவாயாக, தொழுகை மூலமாக கண்குளிர்ச்சி ஏற்படுத்திடுவாயாக, எங்கெல்லாம் முஸ்லிம்கள் வாழ்கிறார்களோ அத்துணை முஸ்லிம்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, அவர்களை பாதுகாப்பாயாக, அவர்கள் உரிமைகளை பாதுகாப்பாயாக, குறிப்பாக பலஸ்தீனம் காசாவில் வாழ்கின்ற முஸ்லிம்களுக்கு வெற்றியை நசீபாக்குவாயாக, பொறுமையை நசீபாக்குவாயாக, அவர்களுடைய ஈமானை போன்ற எங்களுடைய ஈமானை தந்தருவாயாக, அந்த சிறார்களான சிறுமிகளுடைய ஈமானை போன்று எங்களுடைய ஈமான்களை பலப்படுத்திடுவாயாக, அவர்களுக்கு முழு பாதுகாப்பை கொடுப்பாயாக, வெற்றியை கொடுப்பாயாக, பொறுமையை கொடுப்பாயாக, யாரும் அவர்களுக்கு உள்ளது வரக்கூடிய கதவுகள் எல்லாம் திறந்து விடுவாயாக, அவர்களுக்கு சக்தியை கொடுப்பாயாக, வீரத்தை கொடுப்பாயாக.
கடன் இல்லாத மூத்தை நசிபாக்குவாயாக, கடன் இல்லாத மூத்தை நசிபாக்குவாயாக. யாருக்காவது அநியாயம் செய்துவிட்டு அவரிடத்தில் போய் மன்னிப்பு கேட்பதற்கு முன்னால் என்னுடைய ரூகள் கைப்பற்ற வேண்டும் பாதுகாப்பாயாக. நல்லவர் நல்ல வாழ்ந்து முன்னோதாரமான மக்களாக வாழ்ந்துவிட்டு மௌத்தாவதற்கு என் அனைவருக்கும் தோப்பீடு செய்வாயாக. வகாசு தகவான அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله صلى الله على محمد وعلى اله واصحابه وعلى اله وصحبه وسلم اصلى بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا اما بعد فاوصيكم عباد الله وإياي أولاً بتقوى الله فإن التقوى تنجيكم من عذاب النار وتدخلكم الجنة قال الله تعالى بمحكم تنزيل الفرقان المجيد ومن أحسن قولا ممن دعا إلى الله وعمل صالحا وقال إنني من المسلمين بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا بالآيات والذكر الحكيم إنه تعالى جواد كريم ورب حليم فاستغفروه إنه الغفور